திமுக இலக்கிய அணி துணைத் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கவிச்சுடர் கவிதை புத்தன் மகள் இசையமுது பிரவீன் மேஷாக் ஆகியோரது திருமணத்தை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தனது ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தினார். அப்போது துர்கா ஸ்டாலின் உடனிருந்தார். அமைச்சர்கள் ரகுபதி, மெய்யநாதன், புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் செல்லப்பாண்டியன், செய்தி தொடர்பு செயலாளர் பி டி அரசகுமார், சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் சந்திரசேகரன், தலைமை நிலைய செயலாளர் பூச்சிமுருகன் ஆகியோர் இந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். காஞ்சிபுரத்தை அடுத்த உத்திரமேரூரில் காஞ்சி தெற்கு மாவட்ட திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட அவைத்தலைவர் சி வி எம் ஆ சேகரன் தலைமையிலும் மாவட்ட துணை செயலாளர் வெள்ளிக்காடு ஏழுமலை, தசரதன், வசந்தமாலா மற்றும் மாவட்ட பொருளாளர் கோகுலக்கண்ணன் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்ற இக்கூட்டத்தில் காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் க சுந்தர் எம்எல்ஏ கலந்து கொண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் குறித்தும் திமுக ஆக்கப்பணிகள் குறித்தும் எடுத்துரைத்தார். கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், சிவிஎம்பி எழிலரசன் எம்எல்ஏ உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக முப்படை தளபதியின் பிபின் ராவத்தின் மறைவுக்கு 2 நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது.